ஓகே, அப்போ நாங்கள் கம்ப்யூட்டரில் ஃபைல்களை எப்படி இந்த நாங்கள் சொன்ன அந்த பார்த்த விஷயங்களை எப்படி உருவாக்குறது செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கீழே இருக்குது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மஞ்சள் கலராக இருக்கும், இல்லாட்டி நீங்கள் ஸ்டார்டில் போயிட்டு இதுலேயும் இருக்குது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வரும். ரைட், அப்போ நான் ஸ்டார்ட் இதில் போய் டாஸ்க் பாரில் அந்த மஞ்சள் கலர் அடிக்கிற ஃபைல் எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஸ்டார்ட் ஆகும், அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஆக்கி கொள்கிறோம். இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அந்த மெயின் ஸ்க்ரீன் வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இடது வலது நடுவில். ரைட், இடது பக்கம் எங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா டிரைவ்களையும் ஃபோல்டர்களையும் காண்பிக்கும். ரைட், ஃபோல்டர்களையும் டிரைவ்களையும் காண்பிக்கும். நடுப்பகுதி ஃபோல்டர் டிரைவ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காட்டும். இடது பக்கம் ஃபைல்ஸ் காட்டப்படாது, நடுப்பகுதியில் தான் ஃபைல்ஸ் காட்டும். வலப்பகுதியில் அது சில நேரம் அந்த வலப்பகுதியில் உள்ளது சில நேரம் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, சில நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஆன் பண்ணி இருந்தால் ஃபைல்களோட கண்டென்ட் அது வியூ டீட்டெயில்ஸ் ஸ்பேன் தான், அது டீட்டெயில்ஸ் ஸ்பேன், அதில் டீட்டெயில்ஸ் காட்டும். ஒரு ஃபைலை கிளிக் பண்ணால் அதில் டீட்டெயில்ஸ் காட்டும். ரைட், ஓகே, மேலே மெனு பார்கள் இருக்கு, ஹோம் ஷேர் வியூன்னு ஒரு மெனு பார் இருக்கு. ஓகே, இப்போ இடது பக்கம் நாங்கள் அந்த லிஸ்டில் திஸ் பிசியை கிளிக் பண்ண போகிறோம், திஸ் பிசியை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே சில ஃபோல்டர்கள் காட்டும், அதை நீங்கள் கணக்கெடுக்காதீங்க. கீழே டிவைசஸ் அண்ட் டிரைவ்ஸ் இப்போ டிவைசஸாக இங்கே என்னோடய ஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த ஃபோனை காட்டுது. இது தவிர டிரைவ்ஸ் எல்லாம் காட்டும், டிரைவ்ஸ் எல்லாம். ரைட், இப்போ இந்த இடத்துல சிடிஇஎஃப்ஜி, அப்போ சி என்றாலே உங்களுக்கு தெரியும் ஹார்ட் டிஸ்க், தொடர்ந்து அடுத்தடுத்த எழுத்துக்கள் வந்துருக்கு. இதில் ஆப்டிக்கல் டிரைவ் இருக்குதா இல்லையா முதலாவது ஜி, அப்போ ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க்கு ஒரு டிரைவாக தான் நான் பிரித்து வச்சுக்கிறேன், ஆகோ ஜி மாத்திரம் இருக்குது. முதலாவது ஹார்ட் டிஸ்க் நாலாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ இந்த முதலாவது ஹார்ட் டிஸ்கில் சி டிரைவ் வந்து நான் உங்களுக்கு மேக்னிஃபை பண்ணி காட்டுறேன். சி டிரைவ் வந்து கீழே வாசிச்சிங்கன்னா விளங்கும், 31 GB ஃப்ரீ ஆஃப் 141 GB. 141 GB-ல உள்ள ஹார்ட் டிஸ்கில், அதாவது சீல 31 பயன்படுத்தப்பட்டது, இந்த மிச்சம் மீதி உள்ளது. அப்போ 110 GB பயன்படுத்தப்பட்டது. ரெண்டாவதுல பாருங்கள், ரெட் கலராக காட்டுது, ஒரு எல்லையை தாண்டிட்டு. ஏண்டா டிஸ்க் டிரைவ்கள் வந்து ஒரு காலத்தையும் நான் ஒரு காலமும் நாங்கள் ஃபுல்லாக விடக்கூடாது, ஃபுல்லாக விடக்கூடாது, ஃபுல்லாகனா அது டேஞ்சர். அந்த டிரைவை யூஸ் பண்ணலாம் போயிடும், கொஞ்சம் சரி இடம் இருக்கணும். கிட்டத்தட்ட 25% இருந்தால் நல்லோம், 75% பயன்படுத்தலாம். ரைட், அப்போ இங்கே வந்து மொத்தமாகவே 98 MB, அதில் 4.5 MB தான் மிச்சம் இருக்குது இந்த ஹார்ட். ரைட், இது வந்து விண்டோஸ் உருவாக்குற ஆட்டோமேட்டிக் டிரைவ், அதனால் இது வந்து அது ஃபுல்லாகிறதால அவ்வளோ பெருசாக பிரச்சனை இல்லை. விண்டோஸ் தேவையான ஏற்ற மாதிரி அதை அழிச்சிக்கொள்ளும், நாங்கள் இது சேவ் பண்ணி நிறைக்க இல்லை. ரைட், ஆனால் எங்கட இந்த டிரைவ்களை நாங்கள் அப்படி நினைச்சிடக்கூடாது. சிடி வந்தாது சிஇஎஃப், இது விண்டோஸ் தன்னோட தேவைக்காக ஒரு டிரைவ் ஒன்று, சின்ன டிரைவர் 100 MB சின்ன ஒரு டிரைவ் ஒன்று உருவாக்கி வச்சிருக்குது, அதில் சில ஃபைல்களை போட்டு வச்சிருக்குது. அது ஃபுல்லாகனா அது தேவைக்கேற்ற மாதிரி அழிச்சிக்கொள்ளும், அது நாங்கள் கையடிக்கிறீங்கள அது அப்படி இருக்கும். ரைட், ஆனால் எங்கட டிரைவ்களை நாங்கள் ஒரு 75% மேலே 80% மேலே நிரப்பக்கூடாது. ரைட், அப்போ இந்த டிரைவ்களை காட்டுது, ஆப்டிக்கல் டிரைவ் இல்லை. இது பாருங்கள் ஃபுல்லாக ஃபில் ஆயிட்டு, 149 GB 0 பைட்ஸ் ஃப்ரீ.
ஃபுல்லாகவே ஆயிட்டு, ரைட், ஃபுல்லாகவே ஆயிட்டு. ஓகே, அப்போ எங்களோட டிரைவ்களை அந்த மா இது படத்தை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இது ஹார்ட் டிஸ்க் சிடியாக இருந்தால் மேலே ஒரு சிடியில் படம் உண்டு, அதில் இருக்கும். ஃப்ளப்பியாக இருந்தால் ஃப்ளப்பியில் படம் இருக்கும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளப்பி டிரைவா ஹார்ட் டிரைவ், இப்போ இது எல்லாமே ஹார்ட் டிரைவ் தான். அதுலேயும் ஒரு ஹார்ட் டிரைவில் விண்டோஸில் லொகோ இருக்குது, அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கொள்ளணும். இந்த கம்ப்யூட்டரில் சி டிரைவில் தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டுள்ளது. அப்போ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் அது, ரைட், சி டிரைவ். ஓகே, மேலே உள்ள ஃபோல்டர்ஸ்லாம் பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்போ இதுதான் டிஸ்க் டிரைவ், நீங்கள் இதை தான் பார்க்கணும். அப்போ ஒரு கம்ப்யூட்டரில் என்ன டிரைவ் இருக்குன்னு பார்க்குறேண்டா, இப்படி பார்க்கலாம். அதே போல் இதில் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கில் மொத்த கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். 141, 148, 175, ரைட், கிட்டத்தட்ட 500 GB. சரி, அக்யூரேட்டாக 500 இருக்காது, முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் 500 GB ஹார்ட் டிஸ்க் வாங்கினா சில 490 ஆகிக்கலாம், சில 510 இருக்கலாம். அது சரி அக்யூரேட்டாக 500 GB இருக்காது, ரைட். ஓகே, இப்போ வருவோம். இந்த சி ஹார்ட் டிஸ்கையும் காட்டுது, இந்த இடது பக்கம் லிஸ்ட்லேயும் காட்டுது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த சி டிரைவை இங்கால இதில் திறக்கிறேன்னா டபுள் கிளிக் பண்ணணும், இடது பக்கம் கிளிக் பண்ணுறேன்னா ஒரு கிளிக் பண்ணால் போதும், அதான் வித்தியாசம். இதில் திறக்கிறோம், டபுள் கிளிக் பண்ணி திறக்கும், திறந்துடுச்சு, ரைட். திறந்தா நான் சொன்ன விண்டோஸ் ஃபோல்டர் இருக்குதா, இந்த இருக்கு. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபோல்டர் இருக்குதா, இந்த இருக்கு. யூசர்ஸ் ஃபோல்டர் இருக்குதா, இருக்கு. இது தவிர இன்னும் நிறைய ஃபோல்டர்கள் உருவாக்கப்பட்டீங்க, அது வேறு ப்ரோக்ராம்களும் உருவாக்கும், நாங்களும் உருவாக்கலாம், ரைட். வேறு ப்ரோக்ராம்களும் ஃபோல்டர்களை உருவாக்கும், நாங்களும் உருவாக்கலாம், ரைட். இப்போ இந்த இடது பக்கம் லிஸ்ட்டில் நாங்கள் அதை பார்க்குறோம், அந்த ஃபோல்டர்களை. இந்த சி டிரைவுக்கு முன்னால் ஒரு அம்புக்குறி இருக்கு, அதை கிளிக் பண்ணோம், கிளிக் பண்ணால் அதே ஃபோல்டர்கள் இங்கேயும் காண்பிக்கும். ஆனால் இந்த ரெண்டு மூணு ஃபைல்கள் இருக்குது, இது காட்டாது, இங்கே இடது பக்கம் காட்டாது. ஏஐஓ லாக்ன்ற ஒரு ஃபைல் இருக்குது, ஹெச்பி எல்ஜே அப்படி ஒரு ஃபைல் இருக்குது, விடிஏ ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, அந்த ஃபைல்கள் மூணும் இந்த பக்கம் காட்டாது. இது ஜிப் ஃபோல்டருங்கிறதால இதை காட்டுது, மற்ற ரெண்டும் காட்டாது ஃபைல். இது ஜிப் ஃபோல்டர், ரைட். இப்போ விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறோன்னா, அதுக்கு முன்னால் உள்ள அம்புக்குறியை கிளிக் பண்ணணும். அப்போ அந்த ட்ரீ அமைப்பு அப்படியே விரிஞ்சிக்கிட்டே வரும். பாருங்கள், சீல இது விரிச்சு எடுத்தோம், அதில் விண்டோஸை கிளிக் பண்ணோம், விண்டோஸ்லேருந்து விரிஞ்சு வந்து, ரைட். அதுக்குள்ளே ஒரு தொகை சப் ஃபோல்டர்ஸ் இருக்கு. நாங்கள் அதில் வந்து போகிறோம் சிஸ்டம் 32 சம்திங் ஏதாவது ஒரு ஃபோல்டர், எப்படி போகிறோம், முன்னால் உள்ள அம்புக்குரிய கிளிக் பண்ணுறோம். அப்போ அதுக்குள்ளே உள்ள சப் ஃபோல்டர்லாம் காட்டும், சிஸ்டம் 32 உள்ளது சப் ஃபோல்டர்லாம் காட்டும். நாங்கள் அந்த அம்புக்குரிய கிளிக் பண்ணால் அந்த ஃபோல்டரில் விரிஞ்சிட்டே போகும்போது தவிர அதுக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு காட்டாது. உள்ளே இருக்கிற பார்க்குறோன்னா நாங்கள் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணோம், இந்த பக்கம் பார்க்கலாம், ரைட். அப்போ அதில் நாங்கள் சில ஃபோல்டருக்கு முன்னால் மட்டும்தான் அம்புக்குறி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சில ஃபோல்டருக்கு முன்னால் மட்டும்தான் இந்த அந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் சப் ஃபோல்டர் இருக்கு, சில ஃபோல்டர்களுக்கு உள்ளதான் சப் ஃபோல்டர் இருக்கு. அப்போ நான் கேட்ரூட் அண்ட் ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்கு முன்னால் உள்ள அம்புக்குறி கிளிக் பண்ணோம், அதில் ரெண்டு ஃபோல்டர் தான் இருக்குது, அதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. கம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போகிறோம், அதுக்குள்ள ரெண்டு ஃபோல்டர் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. டிரைவர்ஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணோம், அதுக்குள்ளே சில ஃபோல்டர் இருக்குது, அதுலேயும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே சப் ஃபோல்டர் இருக்குதான், அதை கிளிக் பண்ணுறேன். நான் ENUS அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன், அதுக்குள்ளே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் காட்டு, இது அவ்வளோ ஃபைல்ஸ். இந்த ஐக்கான் ஃபைலுக்கு ஃபைல் மாறுபடும், இந்த ஃபைல்களுக்கு இந்த வகையான ஐக்கான் காட்டுது. மேலே இந்த அட்ரஸ் பாரில் காட்டுது நாம் இப்போ எங்கே இருக்கிறோம். இந்த கம்ப்யூட்டரில் சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே சிஸ்டம் 32 உள்ளக்க டிரைவர்ஸ் உள்ளக்க யூஎம்